நடிகை சுஜாதாவின் யார் மரியாத உருக்கமான வாழ்க்கை கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர் சுஜாதா. அவரின் இயற்பெயர் விஜயலட்சுமி. இவர் 1952 டிசம்பர் 10 இலங்கை யாழ்ப்பாணத்தில் தெல்லிப்பிழை என்ற ஊரில் பிறந்தார். அந்த காலத்தில் இந்தியாவில் இருந்து ஆசிரியர்கள் யாழ்ப்பாணம் சென்று பணியாற்றி வந்தார்கள். சுஜாதாவின் தந்தை சங்கரன் மேனன் கேரளாவில் இருந்து தெல்லிப்பிழை மகாஜன கல்லூரியில் விலங்கியல் ஆசிரியராக 1956 வரை பணியாற்றினார். பின்னர் தென்பகுதியில் உள்ள காலையில் பணியாற்றினார். சுஜாதாவும் அங்கு 10 வரை படித்துள்ளார். 15 குடும்பத்துடன் கேரளாவிற்கு திரும்பினர். அங்கு அவருடைய குடும்பத்தினருடன் குடியேறிய சுஜாதா சிறிது காலம் தையல் வேலை செய்து வந்தார். போலீஸ் ஸ்டேஷன் என்ற மலையாள நாடகத்தில் முதன் முதலாக நடிக்க ஆரம்பித்தார். பிறகு 1971 இயக்குனர் ஜோஸ் பிரகாஷ் தபஷ்னி என்ற மலையாள படத்தில் சுஜாதாவை அறிமுகம் செய்தார். மேலும் அவரின் நடிப்பை பார்த்து கே பாலச்சந்தர் அவர்கள் 1977 அவள் ஒரு தொடர்கதை படத்தில் அறிமுகப்படுத்தினார். அந்த திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து சுஜாதா தமிழ் பட உலகில் பிரபலமானார். தமிழ், தெலுங்கு ஆகிய 2 மொழிகளிலும் 100 மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். தென்னிந்திய தமிழ் திரைப்பட உலகில் உள்ள முன்னணி நடிகைகளில் ஒருவராக சாதனை படைத்தவர் சுஜாதா. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் என அனைத்து மொழிகளிலும் நடித்துள்ளார். வருடத்திற்கு 12 படங்கள் என்ற கணக்கில் ஓடிக்கொண்டிருந்தார். அவரது கால்ஷீட், சம்பளம் உட்பட அனைத்தையும் அவரது சகோதரர் தான் கவனித்துக் கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் தனது சகோதரனும் குடும்பமும் தன்னை பணம் சம்பாதிக்கும் எந்திரமாக பயன்படுத்தி வருவதை உணர்ந்தார். இந்த நேரத்தில் அவருக்கு ஜெயகர் என்பவருடன் நட்பு ஏற்படுகிறது. குடும்பத்திடம் கிடைக்காத அன்பை ஜெயகரிடம் கிடைக்கவே நடிப்பின் உச்சத்தில் இருந்தவர் 1977 ஜெயகரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு சஜித் என்ற மகனும் திவ்யா என்ற மகளும் உள்ளனர். திவ்யா மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். திருமணம் அவரது திரை வாழ்க்கையை பாதிக்கவில்லை. சுஜாதா ஒரு நிம்மதியான குடும்ப வாழ்க்கையை விரும்பியவர். ஆனால் அவர் திருமணம் செய்து கொண்டவர் அவரது சகோதரனைப் போலவே இருந்தார். அதிக திரைப்படங்களில் நடிக்க சுஜாதா நிர்பந்திக்கப்பட்டார். பார்ட்டி, கல்யாண நிகழ்வுகள் உட்பட எந்த பொது நிகழ்ச்சியிலும் சுஜாதாவை கணவர் அனுமதிக்கவில்லை. அவர் அதிக பேட்டிகளும் அளித்ததில்லை. தொலைக்காட்சியில் தோன்றக்கூடாது என்ற தடையும் அவருக்கு இருந்தது. தனது இக்கட்டான நிலையை வெளியே சொல்லாமல் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருந்தார் சுஜாதா. திரைப்படங்களில் கிளாமராக நடிக்க அவர் ஒப்புக்கொண்டதில்லை. தெலுங்கின் முன்னணி இயக்குனர் தயாரிப்பாளர் தாசரி நாராயண ராவின் படத்தில் குளிக்கும் காட்சிகள் நடிக்க மறுத்தார். அதனால் அவருக்கு பதில் டூப் வைத்து அந்த காட்சியை எடுத்தார்கள். ஆனால் அந்த காட்சியில் சுஜாதா தான் நடித்தார் என்று அவர் மீது பழி விழுந்த சம்பவமும் நடந்திருக்கிறது. சுஜாதா என்றதும் அவரது சிரித்த முகம்தான் ரசிகர்களுக்கு நினைவுக்கு வரும். அந்த சிரிப்பில் எப்போதும் ஒரு சோகம் ஒட்டி கொண்டிருக்கும். சிரிப்பும் மென் சோகமும் இல்லாத சுஜாதாவை சினிமாவிலும் கூட பார்ப்பது அரிது. இவர் சிவாஜி கணேசன், முத்துராமன், சிவகுமார், ரஜினிகாந்த், கமலஹாசன், நாகேஸ்வர ராவ், சோபன் பாபு, சிரஞ்சீவி, மோகன் பாபு உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் ஜோடியாக நடித்து பல விருதுகளையும் பட்டங்களையும் பெற்றுள்ளார். இடையில் இவர் என்ன ஆனார் என்பது கூட பலருக்கும் தெரியவில்லை. மேலும் சுஜாதா பெரியதாக பேட்டிகளை கூட கொடுத்ததில்லை. பொது நிகழ்ச்சிகளில் கூட கலந்து கொண்டதும் இல்லை. இறுதியாக நடிகர் சிவாஜி கணேசன் மறைந்த தருணம் சென்னை டி நகர் பாண்டி பஜாரிலிருந்து சினிமா கலைஞர்கள் அஞ்சலி ஊர்வலம் நடத்தினர். அதில் நடிகை மனோரமாவின் கையை பிடித்துக் கொண்டு குனிந்த தலை நிமிராமல் நடந்து சென்றார் சுஜாதா. சிவாஜி கணேசனின் நினைவுகளை ஒவ்வொரு சினிமா கலைஞர்களும் செய்தியாளர்களிடம் பகிர்ந்து கொண்டனர். அப்போது சிவாஜியின் வீட்டில் இருந்த சுஜாதாவிடம் பேட்டி எடுக்க பல ஊடகங்கள் முயற்சி செய்தன. ஆனால் அந்த முயற்சியில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. நடிப்பு, வீடு, இதுதான் சுஜாதாவின் வாழ்க்கையாகவே இருந்தது. சினிமா மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் இவர் கலந்து கொண்டதும் மிக அரிதுதான். அதன் பின்னர் அவரை எந்த ஒரு நிகழ்விலும் காண முடியவில்லை. சிவாஜி கணேசனின் மறைவின் போதுதான் சுஜாதாவை இறுதியாக பொது இடத்தில் பார்த்தது. அதற்கு பிறகு அவரை எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் காண முடியவில்லை. 1990 பிறகு பெரும்பாலும் சென்டிமெண்ட், அம்மா ரோல்களில் நடித்து அசத்தினார். தான் ஜோடியாக நடித்த பல நாயகர்களுக்கும் தாயாக நடித்தார். இவர் வரலாறு படத்தில் அஜித்குமாரின் அம்மாவாக நடித்ததுதான் அவருடைய கடைசி படம். அதற்கு பிறகு அவர் எந்த படமும் நடிக்கவில்லை.
மேலும் இருதய நோயால் அவருடைய உடல்நிலை மோசம் அடைந்ததால் April 6, 2011 அன்று பிற்பகல் 2:30 அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு சென்னையில் மரணமடைந்தார். அப்போது தமிழக சட்டமன்ற பொது தேர்தல் தருணம். பிரச்சாரம், தேர்தல், ஆட்சி மாற்றம் என அப்போதைய அரசியல் சூழல்களால் சுஜாதாவின் மரணமும் பலருக்கும் தெரியாமலே போனது. தமிழை விட தெலுங்கு ரசிகர்கள் சுஜாதாவின் நடிப்பை கொண்டாடினார்கள். இவரின் மறைவு செய்தி ஆந்திராவில் மிக பரபரப்பாக பேசப்பட்டது. கே பாலச்சந்தரும் சுஜாதாவும் பேசியே பல ஆண்டுகள் ஆகியிருந்த நிலையில் சுஜாதாவின் மறைவு செய்தியை கேட்ட பாலச்சந்தர் உடனே சுஜாதாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த விரைந்தார். அவர் உடலை பார்த்து கலங்கினார். அப்போது தன் அருகில் இருந்த கமலஹாசனிடம் சுஜாதாவின் நினைவுகளை பற்றி வருத்தத்துடன் பேசினார். மிக மிக ஒழுக்கமான பெண்மணி, நடிப்பு ஒன்றை தவிர வேறு ஒன்றும் தெரியாதவர் என்று குறிப்பிட்டிருந்தார். சுஜாதா விரும்பிய அமைதியான நிறைவான குடும்ப வாழ்க்கை ஒரு கனவாகவே கடைசி வரை அவருக்கு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.